சொல்லுங்க விஜய், என்னென்னலாம் பண்ணீங்க இந்த மாதிரி பிளேஸ் ஆகிறது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, அப்புறம் அதே ஒரு 4 மாசம் 5 மாசம் போயிடுச்சு. அப்படி போனோடனே அதுக்கப்புறம் வெளியே வந்து ட்ரை பண்ண எல்லாரும் என்ன சொன்னாங்க, கேப் ரொம்ப வந்துருச்சு, கிடைக்கிற கஷ்டம் அப்படின்னு. கோர்ல ட்ரை பண்ண கேப் வந்துருச்சு, கிடைக்கிற கஷ்டம் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் அங்க வந்து வேலை தேடிட்டே இருக்கையில தான் ஃபர்ஸ்ட் தேடையில ஒண்ணுமே அந்த நாலேஜ் அந்த கேப்லயே மறந்து போச்சு. நாலேஜ் எல்லாம் நாலேஜ் மறந்தோடனே சரி அப்படின்னு நான் மட்டும் சும்மா தேடிட்டு இருக்கையில ஒரு சென்ட்ரல் இருந்து அவங்களே போன் பண்ணாங்க, டெஸ்டிங் கோர்ஸ் படிங்க, படிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க, நாங்களே பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரி, நாலேஜ் ஒன்றுமே இல்லையே கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த டெஸ்டிங் சென்டர் போய் ஒரு 2-3 நாள் டெமோ கிளாஸ் போனேன். எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி நிறையா சென்டர் விசாரிச்சு போனேன், பிடிக்கல. இதே மாதிரியே 1 மந்த் டைம் ஆகிட்டே இருந்துச்சு, சென்டர் விசாரிச்சு 1 மந்த் ஆச்சு, என்னடா இதுவே டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில் வேலை செய்யல 2 சூஸ் பண்ணேன். பையன் ஒன்று ஆர்டெக் ரிசர்ச் சொல்லிச்சுனாங்க, எதுல போலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி கடைசியில் செய்யலாம் சொன்னது நுழைஞ்சிரும், நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எதாவது சூஸ் பண்ணேன். நவம்பர் 14 ஆர் 15 இருக்கும், அந்த மாதிரி தான் இங்கே சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நெருக்கடி, ஏன்னா முடிச்சு 1.5 இயர்ஸ் ஆச்சு, சரி எப்படியும் வேலைக்கு போய் ஆகணும், இந்த இயரையும் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கிடைக்கிறது கஷ்டம், 2 இயர்ஸ் கேப் விழுந்துடும் அப்படின்னால எனக்கு கிடைக்கிற கஷ்டம்ன்ட்டு போய் ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் வந்தப்போ மணிகண்டன் சாரும் முத்து சார் தான் இருந்தாங்க. முத்து சார் சொன்னார், நீங்கள் ஏன் டெஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் அவ்வளோ தெரியாதுன்னு சொன்னால சரி நான் டெஸ்டிங் எடுக்கிறேன் சார், அதனால தான் டெஸ்டிங் எடுக்கிறேன் அப்படின்னா. ஆனால் ப்ரோக்ரா டெஸ்டிங்க்கு ஆட்டோமேஷன் தான் இப்போ நல்லா வேக்கன்ஸி இருக்குது, அதில் செலினியம் நல்லாயிருக்கு, ஆனால் செலினியத்துக்கு கோர் ஜாவா தேவை அப்படின்னாரு. பரவாயில்ல சார், எனக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, ஆர் லூப்னா என்ன, கண்டிஷன்லாம் என்னன்னு தெரியும், ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியாது அப்படின்னா. சரி பரவாயில்ல, நாங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம், நீங்கள் வந்து நல்லா கொடுக்குற ஸ்கில்ஸ் மட்டும் நல்லா பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வரலாம் அப்படின்னாங்க. சரி, எனக்கு எல்லாம் என்னன்னு தெரியும், ஃபாலோ ஃபிட் கண்டிஷனாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கோடிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எப்படின்னா சரி, ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, அது 5 நம்பர் எது பிக்கெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணலை, என்னால் சுத்தமாக முடியல, ட்ரை பண்ணி பார்த்து இது ஒன்றுமே வரல அப்படின்ட்டு ஃபுல்லாக போய் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே ஒரு விருப்பம் வந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் தான் முடித்தேன், அந்த முதல் டாஸ்க் முடிச்சதுனால தான் எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அப்போ தான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் நானும் சொந்தமாக ஒரு ப்ரோக்ராம் போடுறது. அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் முடித்தோன்னே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, சரி பரவாயில்ல அப்போ நம்மளும் ஒரு ப்ரோக்ராம் போடுறோம். அவர் என்கிட்ட ஒரு 10 நாள் மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ப்ரோக்ராம்லாம் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நான் அதை தான் நினச்சிட்டு போனேன், சரி 10 நாள் அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறோமோ கஷ்டப்படுறது அதை அடுத்த மாதிரி இந்த 10 நாள் கஷ்டப்பட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த 10 நாள் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணியால் தான் ஒரு நல்ல ப்ரோக்ராமராக ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் டெஸ்டிங் தான் சூஸ் பண்ணேன். அப்புறம் ஜாவாலேயே இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால சரி அப்படியே ஜாவாவும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாவாவும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுனால 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார் டெஸ்டிங்கில். அங்கே போய் சும்மா ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரிட்டன் டெஸ்ட் பண்ணதான் இருந்துச்சு, அதில் செலக்டாக என்னன்னு தெரியல. இங்கே வந்து என்ன கேட்டாங்கன்னா சும்மா 2 ப்ரோக்ராம் மட்டும் கொடுத்து அதை போட சொன்னாங்க. அந்த ப்ரோக்ராம் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு சரி அந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு அதை வச்சு புதுசு புதுசாக இப்படி கொடுத்தா என்ன ஆகும், இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் கொடுக்கல, எனக்கு இப்படி கொடுத்தா என்ன ஆகும் தெரியல, ஆனால் எக்ஸாக்டாக தெரில என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு செலக்ஷன் ஆகிட்டு. எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க ஒரு நாளைக்கு? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களா? ஒவ்வொரு நாளைக்கு டைம்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா எனக்கு அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு தான் தூங்க போகணும்னு ஒரு எண்ணம் தாட் இருக்கும். சரி அப்படி முடிக்க முடியலனாலும் அந்த கொடுத்த டாஸ்க்கில் 50% ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் அப்படி நினச்சி தான் ஃபஸ்ட்டு தடவை நான் ட்ரை பண்ணல, 12 ஆச்சு, நைட்டு 12 ஆச்சு அந்த கண்டிஷன் முடிக்கிறதுக்கு.
ஃபுல்லாகி அதை முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் அப்போ நமக்கு ஒரு ஃபீல், சரி காலோ பண்ணால் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. அதே தான் ஒவ்வொரு டாஸ்க்கும் பண்ணேன். முடிக்க முடியலனா அட்லீஸ்ட் 50% டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம். அது ஒரு ஐடியாவாச்சும் நமக்கு எடுத்துகிட்டு போயிடணும். எடுத்துகிட்டு போய் அப்புறம் நாளைக்கு கூட கேட்டுக்கலாம், 50% நமக்கு தெரியாம மீதி 50% அவங்க மூலமாக கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. Any questions you have? ஏதாவது கேட்க என்ன கேளுங்க. வேற காமனா வந்து ஒரு ஜாப் சீக்கர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம் யூஸ்வலா? நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துருப்பீங்க, நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க? இல்லை பொதுவா அது ஒரு லே சின்ன மிஸ்டேக் ஆனா நம்ம இதை பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? இன்டர்வியூவில் போனால் சில விஷயம் இந்த பேனிக்லேயே அந்த பயத்துலேயே மறந்து போயிடும். பெண்கள் வந்து நல்லா ப்ரோக்ராம் போடுவாங்க, ஆனால் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சின்ன கான்செப்ட் தான் இருக்கும், அங்கே போனால் மறந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த இன்டர்வியூவில் ஒரு கான்செப்ட் கேட்டாங்க, இங்கே நல்லா தான் யூஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு, அங்கே போய் கேட்டாலும் மறந்து போச்சு. ஆனால் அவங்க டைம் கொடுத்தாங்க, ஒரு கால் மணி நேரம் ஹாஃப் அன் அவர் பரவாயில்ல டைம் எடுத்து போடணும். ஆனால் டைம் எடுத்து போடையில எனக்கு சுத்தமாக ஞாபகம் இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும். எப்படி அவாய்ட் பண்ணுறது? அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னா அப்போ கம்யூனிகேஷன் தான் ஒரு ஒரு பெரிய விஷயமா இந்த கம்பெனியில் கேட்கல. மற்றபடி நான் இப்போ இந்த சென்ட்ரலேருந்து மூணு கம்பெனி தான் போனேன், ரெண்டு கம்பெனி வந்து ரிட்டர்ன் டெஸ்ட் மட்டும்தான் இந்த கம்பெனியில் விசாரணை போனேன், கம்யூனிகேஷன் வந்து கேட்கல. மற்றபடி இந்த சென்ட்ரலாக தான் இந்த சேர்றதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணதுன்னா, நான் காலேஜில் இன்ஃபோசிஸில் கேம்பஸ் இன்டர்வியூல ஃபைனல் ரவுண்ட் போனேன். அதில் எனக்கு மேஜராக கேட்டது ப்ராஜெக்ட் கேட்டாங்க, ஆனால் நான் காலேஜில் ப்ராஜெக்ட் வந்து அமௌண்ட் கொடுத்து தான் வந்தேன். அதில் எனக்கு கேட்கல, எனக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்க கம்யூனிகேஷனை எதிர்பார்த்தாங்க, ப்ராஜெக்ட் நாங்கள் அமௌண்ட் கொடுத்ததுனால சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க சொன்ன ப்ரோக்ராம் வந்து இது அப்போ காலேஜ்லாம் மனப்பாடம் பண்ணி அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி போட்டேன். போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க, ஏதோ பர்சன்ட் தெரிஞ்சு கேட்டேன்னு சொல்லி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஃபீட்பேக் என்ன சார் அப்படின்னு கேட்டு, கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய கம்பெனிக்குலாம் போனால் கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்? கேட்டுட்டே இருக்கணும். தேங்க்யூ.